தமிழ்ல டைரக்டர் பாரதி ராஜாவோட கடலோர கவிதைகள் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை ரேகா டீச்சர் அப்படிங்கிற கேரக்டரை நம்மால மறக்கவே முடியாது அதன் பிறகு நிறைய தமிழ் படங்கள் பண்ணாங்க குறிப்பா புன்னகை மன்னன் படத்துல கமலோட சேர்ந்து முத்த காட்சியில சென்சேஷன் ஆனாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து அன்னியாகவோ அம்மாவாகவோ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் சீசன் போர்லயும் வந்தாங்க குக் வித் கோமாளி சீசன் ஒன்லயும் வந்தாங்க கேரளாவை சேர்ந்த இந்த ரேகா மிர்ச்சி சிவா சாய் தன்ஷிகா நடிச்ச யாயா படத்துல சிவாவோட அம்மாவா நடிச்சாங்க அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார்கிட்டயுமே ஏஜோக்ஸா சொல்லி கலெக்டா பண்ணி இருந்திருக்கிறாங்க மூணு வயசான இந்த ரேகாவுக்கு இருபத்தி மூணு வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சினிமா துணுக்குகள் தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் தயவு செஞ்சு இப்பவே எங்களுடைய சினிமாட்டிக் வியூ அப்படிங்கிற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்